இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். வணக்கம், வெல்கம் டு வணக்கம் நெய்வேலி. இன்னைக்கு நம்ம பெங்களூர் ஷாப்பிங் வீடியோல பார்ட் டூ பார்க்க போறோம். ஷாப்பிங்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்ப நம்ம என்னென்ன பொருளா ஷாப்பிங் பண்ணோம்னு பாக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வே செட் தான். இது பாத்தீங்க எங்க வாங்கினதுனாக்கா பெங்களூர்ல ஃபீனிக்ஸ் மால்ல ஹோம் சென்டர்ல இதை நான் வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பீஸ் இருக்குது. இந்த செட்டோட எம்ஆர்பி 3,199 ரூபாய். ஆனா நான் வந்து ஆஃபர் பிரைஸ்ல 1,600 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இதுல பாத்தீங்கன்னாக்க 3 பாத்திரத்துக்கு வந்து லிட் இருக்குது, கிளாஸ் லிட், ரொம்ப குவாலிட்டியா நல்லா இருக்குது. இது 3 சேர்த்து கூட நாம ஒரு செட்டா தனியா வாங்கிக்கலாம். இது 3 சேர்த்து 1,300 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம். நமக்கு வந்து இந்த ஃப்ரைங் பேன் வேணும் அப்படின்னாக்கா இது வந்து எக்ஸ்ட்ரா 300 ரூபீஸ். மொத்தம் சேர்த்துனா 1,600 ரூபீஸ்க்கு வாங்கினேன். பாத்திரம்லாம் நல்ல குவாலிட்டியா நல்ல வெயிட்டா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த அழகான காப்பர் கோட்டிங் மாலி தான். இதெல்லாம் நீங்க வந்து ஹோட்டல்ல எல்லாம் பாத்துருக்கலாம். சாம்பார்லாம் வச்சு அழகா டைனிங் டேபிள்ல சர்வ் பண்ணுவாங்க. நாமளும் வீட்டில் சாம்பார், அதிக அளவு சட்னி இதெல்லாம் வந்து டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, சின்னதாக அழகாக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 200 ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான சின்ன கடாய். இதுவும் காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதோட விலையும் 119 ரூபாய். நம்ம டைனிங் டேபிள் எல்லாம் ஏதாவது சைட் டிஷ் பண்ணி இதில் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரெண்டு ஐட்டமே நான் வந்து பார்க் ஸ்கொயர் மால தான் வாங்கினேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான சின்ன வாளி. இது பாருங்களேன், ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக இருக்கும், அழகாக இருக்குது. இதுவும் வந்து உள்ள ஸ்டீலு, வெளியில் வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் விலை அதிகம்தான், 200 ரூபாய். ஆனால் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. சட்னி இதெல்லாம் வச்சு நாம் சர்வ் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சின்ன வாளியை நான் வந்து மந்த்ரி ஸ்கொயர் மாலில் வாங்கினேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான கிளாஸ் மக்கு தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, குவான்டிட்டியும் ஜாஸ்தி பிடிக்கும். இதால் ஒரு ஜூஸ் குடித்தா போதும், ஒரு ஃபுல் மில்க் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த கிளாஸ் மக்கு நான் எங்கே வாங்கினேன்னாக்கா பார்ட் ஸ்கொயர் மாலில் நான் வாங்கினேன். இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா 99 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து நான் வந்து 49 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப விலை கம்மி, ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த அழகான கிளாஸ் பாட்டில் தான். இது வந்து நான் வந்து பால்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த பாட்டில். நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இப்படி நாம் திறந்து மூடிக்கலாம். நல்ல ஏர் டைட்டாக இருக்குது, பால் லீக் ஆகாது. இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 139 ரூபீஸ். இதே விலைக்கு தான் இந்த பாட்டில் நான் வாங்கினேன். இது வந்து நான் வந்து மந்த்ரி ஸ்கொயர் மாலில் வாங்கினேன். அதே மாதிரி இதுவும் இந்த கிளாஸ் ஜக்கு கூட நான் வந்து மந்த்ரி ஸ்கொயர் மாலில் தான் வாங்கினேன். ஜூஸ்லாம் வச்சு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 99 ரூபீஸ். இதே விலைக்கு தான் நான் இந்த ஜாரையும் வாங்கினேன். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சின்ன சின்ன கிளாஸ் பாட்டில் தான். இந்த பாட்டில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். 4 பாட்டில் இதை வந்து எந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி இருக்கிறதுனால இப்படி கூட வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம், இப்படி சாய்ச்சக்கூட இந்த பாட்டிலெலாம் நம்ம வச்சுக்க முடியும். இதில் வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பாட்டில்ன்றதுனால அந்த கரம் மசாலா, சாட் மசாலா இதெல்லாம் போடும்போது அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதுக்கு நம்ம இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 பாட்டிலோட விலையும் சேர்த்து 99 ரூபீஸ், விலை ரொம்ப கம்மி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான ஐஸ்கிரீம் பவுல். இது பார்த்தீங்கன்னாக்க 260 ml கெப்பாசிட்டி. இது இந்த 6 பவுலும் சேர்த்து 349 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஹோம் சென்டரில் இது வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. ஐஸ்கிரீம்லாம் இதில் வச்சு, ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை நம்ம வந்து வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான கிளாஸ் பாட்டில் தான். இது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. லிட்டில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம இது இது மூடும் போது ரொம்ப ஏர்டைட்டாக நல்லா இருக்குது. இந்த பாட்டில் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாக்க இந்த பருப்பு வகைகள்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னாக்க 599. ஒரு
ஜாரோட விலந்து 100 ரூபாய் தான் வருது. ரொம்ப விலை கம்மி, நல்லா இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் கப்பு, அப்புறம் இந்த பாட்டில், அப்புறம் சின்ன குட்டி குட்டி ஸ்பைஸ் பாட்டில்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே நாங்கள் வந்து மந்த்ரி ஸ்கொயர் மாலில் தான் வாங்கினோம். இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.